I like to caption today's word of God as overcome your history. உங்கள் சரித்திரத்தை மேற்கொள்ளுங்கள் என்ற தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். I'm going to preach about the life of Moses consecutively for about 3 to 4 weeks if it is the will of God. கர்த்தருக்கு சித்தமானால் 3-4 வாரங்கள் மோசேயினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்க போகிறோம். The first chapter or the edition of this series of messages starts with overcoming your history. உங்கள் சரித்திரத்தை மேற்கொள்வது எப்படி என்பது முதலாவது தலைப்பிலே பேச விரும்புகிறேன். Overcoming our history. நம்முடைய சரித்திரத்தை மேற்கொள்வது. Overcoming our old life. நம்முடைய பழைய வாழ்க்கையை மேற்கொள்வது. Overcoming the things that has come along with the time we have been born. நாம் பிறந்தது முதல் நம்மோடு கூட வருகின்ற சில காரியங்களை மேற்கொள்வது. The title which we read, the verse which we read, வாசித்து அந்த தலைப்பு அந்த வசனம் applies very much to the children of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. The more they afflicted them, the more they multiplied and grew. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். So the Egyptians just thrashed the Israelites. எகிப்தியர் இஸ்ரவேலை ஒடுக்கிக் கொண்டே போனார்கள். Yes, they afflicted them. அவர்களை உபத்திரப்படுத்தினார்கள். The more they got afflicted, எவ்வளவுக்கு அதிகமாக உபத்திரப்பட்டார்களோ, they began to multiply, அவ்வளவாக பெருகினார்கள். And they began to grow, வளர்ந்தார்கள். That is a secret of God in your life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரகசியமே அதுதான். Yes, that is the secret of your life. நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் அதுதான். The more you are crushed, எவ்வளவுக்கு அதிகமாக நசுக்கப்படுகிறோமோ, the more you are predated by the predators, எவ்வளவுக்கு அதிகமாக உங்களை பட்சிக்கிறவர்கள் பட்சித்துக்கொண்டே போகிறார்களோ, God will multiply you more. தேவன் அவ்வளவு அதிகமாக உங்களை பெருக செய்வார். God will bless you more. தேவன் ஆசீர்வதிப்பார். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! எத்தனை களவு நீங்கள் உபத்திரப்படுகிறீர்களோ, சத்துரு உங்களை உபத்திரப்படுத்துகிறானோ, சத்துருவின் ஆட்கள் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த பூலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பூலோகத்துக்குரிய காரியங்களை மேற்கொள்வீர்கள். பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! Hallelujah! Moses figures the central figure in many first four books of the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்தின் முதல் நான்கு புத்தகங்களிலே மோசே முக்கியத்துவத்தை வகிக்கிறார். Yes, today's Bible reading and today's portion which I'm taking is from Exodus, as I said earlier. இன்றைக்கு யாத்ரா புத்தகத்தை நாம் எடுக்கிறோம். I'm going to take from Exodus chapter 1 verses 6 to chapter 2 and verse 10 onwards. யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் 6 முதல் 2 அதிகாரம் 10 வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். Just take one or two verses in between. நடுவில் 1-2 வசனங்களை எடுத்து பார்க்கலாம். Yes, everybody has got an old future, old life, old history. எல்லோருக்கும் பாருங்கள், பழைய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. Satan tries to curb us or curtail us that we will not win our battles. நம்முடைய யுத்தங்களிலே நாம் வெற்றி பெறாதபடிக்கு பிசாசு எப்படியாகிலும் நம்மை தடுக்க பார்க்கிறார். Yes, the central figure in first four books of the Bible is Moses. வேத புத்தகத்தின் முதல் நான்கு புத்தகங்களை பார்க்கும்போது மோசே முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். Yes, after Jesus Christ in the Bible, Moses, his name is more familiar in the entire Bible history. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பார்த்தால் மோசேயினுடைய பெயர் மிகவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெயராக இருக்கிறது. Yes, only other person is the more famous is the Lord Jesus Christ. முதல் முதலாவது இயேசு கிறிஸ்து தான் அதிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர். Yes, Moses anointing was entirely different. மோசேயினுடைய அபிஷேகம் முற்றிலும் வித்தியாசமானது. A different form of interaction with God Moses had. மோசே தேவனோடு வித்தியாசமான ஒரு உறவை வைத்திருந்தார். Moses
was ready to face God. Mose devanai sandikkaayatham. He was able to see the face of God. Devudaiya mugathai avaral paarkka mudindha. The glory of God. Devudaiya magimai. God talked with Moses face to face. Kathar Moseyude mugamugamai pesinar. God used him in a mighty way. Devan vallamaiyaga avarai payanpaduthinar. Mighty miracles God performed through this great man of God. Indha maabirum deva manidhan moolamaga devan periya arpudangalai seidhar. I was just imagining the anointing of God this man of God had. Indha manidhan meedhu irundha andha abhishegathai konjam paarungal. 40 days and 40 nights. 40 naal iravu pagal. Without food or water he was spending time at the feet of God. தேவனுடைய பாதத்திலே உணவில்லாமல் செலவிட்டார். And twice he did like that. இரண்டு முறை அப்படி செய்தார். Yes, he stood in the gap when God wanted to destroy the children of Israel. இஸ்ரவேல் புத்திரர் அழிக்க கத்த விரும்பிய வேளையிலே திறப்பின் வாசலிலே நிற்கிறார். He led the people of Israel with a mighty hand. இஸ்ரவேல் புத்திரரை பலத்த கையினால் நடத்தி சென்றார். About 10 lakhs of people. 10 ஏறக்குறைய 10 லட்சம் பேர். Moses single handedly led this people. மோசே ஒரு மனிதனாக நின்று நடத்தினார். Yes, single handedly he did it. ஒரு மனிதனாக நடத்தினார். Oh yes, yes, he had all the power which God has given to him. தேவன் கொடுத்த வல்லமை ஏராளமாக பெற்றிருந்தார். People listened to Moses. மோசே சொன்னதை மக்கள் கேட்டார்கள். Just imagine the life of Moses. மோசே வாழ்க்கை கொஞ்சம் பாருங்கள். He just stood in front of the Red Sea. சிவந்த சமுத்திர சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தார். தப்பி வந்த ஒரு மனிதன் இவர். Though God used him mightily to bring plagues in the land of Egypt. எகிப்து தேசத்திலே கொள்ளை நோய்களை கொண்டு வரும்படியா கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருந்தாலும். Which led Pharaoh to leave the children of Israel to the promised land. இஸ்ரவேல் புத்திரர் கானானுக்குள்ளாக செல்வதற்கு இவைகள் வழி வகுத்தன. Yes, he was a man who listened to 10 commandments. He got 10 commandments from the Lord and gave it to the people. 10 கற்பனைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று மக்களுக்கு கொடுத்தவர். Yes, with great hand he overcome many great hurdles in the life of the children of Israel. இஸ்ரவேல் புத்திரர் வாழ்க்கையில வந்த பல தடைகளுக்கு இவர் வழி திறக்கிறவராக இருந்தார். Right from his birth till his death he faced challenges. பிறந்தது முதல் சாகிற வரைக்குமாக சவால்களை சந்தித்தவர். One thing with Moses is Moses விஷயத்தில் ஒரு காரியம். He faced obstacles with faith. விசுவாசத்தோடு கூட தடைகளை அவர் சந்திக்கிறார். Yes, the lesson for us to learn this evening. இன்றைக்கு மாலை விழாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். Overcoming obstacles or hurdles with faith. விசுவாசத்தின் மூலமாக தடைகளை எப்படி மேற்கொள்வது? Yes, you have to overcome your obstacles and hurdles in faith upon the Lord Jesus Christ. வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை எல்லாவற்றையும் இயேசுவின் மீது வைக்க விசுவாசத்தால தான் மேற்கொள்ள முடியும். You and I should have the spirit of overcoming. ஜெயம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ளாக தேவை. The overcoming spirit of God should be present in our lives. ஜெயம் கொள்ளுகின்ற அந்த தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்க வேண்டும். You and I have to overcome challenges and obstacles that come across our life every day. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை மேற்கொள்ளுவர்களாக நாம் மாற வேண்டும். We have to face challenges boldly. சவால்களை தைரியமாக சந்தியுங்கள். Yes, before coming also I was just seeing a video clip. வருவதற்கு முன்பாக ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். A very dangerous video clip. ரொம்ப பயங்கரமான ஒரு வீடியோ கிளிப். The ISIS caught a group of believers of Christ. ISIS group is there அவர்கள் விசுவாசிகளின் கூட்டத்தை பிடித்து. They put a few believers in a cage. ஒரு கூண்டிலே அந்த விசுவாசிகளை போட்டு. And they just dropped them inside a swimming pool. ஒரு swimming pool குள்ள அப்படியே உள்ள போட்டு விட்டாங்க. And they left them inside tied in the cage for about 10 minutes 10 நிமிஷம் அப்படியே அதிலே கட்டி உள்ளே போட்டு விட்டார்கள். And they died inside the waters. தண்ணிக்குள்ள அப்படியே மரிக்கிறார்கள். When they came out வெளியே வந்தபோது the video showed their stomachs bloated. வீடியோ என்ன காட்டியதுன்னா வயிறெல்லாம் வீங்கி போயிருந்தது. One or two people just gasping for breath. ஒரு சிலர் கொஞ்சம் மூச்சு விட முயற்சி பண்ணார்கள். And the froth was coming out of the mouth. அவர்கள் வாயிலிருந்து நுரை தள்ளுகிறது. I felt very sad when I saw the video clip. பார்க்கும்போது வருத்தமாக இருக்கிறது. So much of disasters they are facing. ஏராளமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டு வருகிறோம். But we the people in Chennai. ஆனால் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள். How much freedom God has given to us. கர்த்தர் நமக்கு எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். But you are taking it for granted.
it. ஆனால் நாம் அதை கவனிக்கவில்லையே. But I tell you my dear friends, நம்மளை ஒரு காரியம் சொல்கிறேன். Time shall no longer be delayed. காலம் இனியும் தாமதியாது. We do not know the same thing can happen in India also. இந்தியாவிலும் அதே காரியம் நடக்க வாய்ப்புண்டு. Oh, we have to be very careful. விழிப்போடு இருங்கள். Utilize the time which God has given to us. தேவன் கொடுத்த நேரத்தை பயன்படுத்துங்கள். Utilize this freedom which God has given to us. தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்துங்கள். Use this freedom to bring worship, to do worship for God. தேவனுக்கு ஆராதனை செய்ய நேரத்தை பயன்படுத்துங்கள். Let your houses become houses of prayer. உங்கள் வீடுகள் ஜப வீடுகளாக மாறட்டும். Open your houses for prayer meetings. ஜப கூட்டங்களுக்கு வீட்டை திறந்து கொடுங்கள். Ask God to use you for his glory. தேவனே உம்முடைய மகிமைக்காக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள். Let us not be worried about our own obstacles and so much of pressures that we face every day. வாழ்க்கையில வரக்கூடிய பல தடைகள் இருக்குது. அதிலே மூழ்கி போய் விட வேண்டாம். Don't be just caught up in your own web of troubles. பிரச்சனை என்கிற உங்கள் சொந்த வலையிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள். Have faith upon God. தேவன் மீது விசுவாசம் வரட்டும். Overcome your pressures souls with the help of Lord Jesus Christ. உங்களுடைய பிரச்சனைகளை அழுத்தங்களை இயேசு நாமத்தில் ஜெயங்கொள்ளுங்கள். It is only when you overcome you can taste the love of Jesus Christ. மேற்கொண்டால் மட்டும் தான் இயேசுவின் அன்பை உணர முடியும். When you are pressurized by problems on all the side. எல்லா பக்கத்திலும் பிரச்சனைகள் நம்மை நசுக்கும்போது lift up your praises unto the Lord. கர்த்தருக்கு உங்கள் துதிகளை ஏறெடுங்கள். Lift up your voices unto the Lord. தேவனுக்கு உங்கள் துதிகளை ஏறெடுங்கள். Enhance your faith life. ஜெப வாழ்க்கை அதிகரியுங்கள். Yes, break the fetters of darkness that comes against you. உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய அந்தகார சக்திகளை முறியடியுங்கள். Oh, it is through the praise and worship you can just enter the kingdom of God and overcome the obstacles that come across your life. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை துதிகளின் மூலமாக தானே மேற்கொள்ள முடியும். It is only through praises we can overcome the obstacles that we may enter the promised land. துதிகளின் மூலமாக தடைகளை மேற்கொண்டால் தான் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். Yes, facing obstacles with faith. விசுவாசத்தோட தடைகளை சந்திப்பது. Moses faced obstacles in faith. மோசே விசுவாசத்தோட தடைகளை சந்திக்கிறார். He never succumbed to problems or circumstances. இந்த பிரச்சனைகளை சூழலுக்கு ஏற்ற விதமாக கண்டு பயப்படவில்லை. But he went on forward. முன்னேறிட்டே போறாரு. When he faced Pharaoh, பார்வோனை சந்திக்கும்போது so many obstacles he faced. தடைகளை சந்தித்தார். So many discouragements. சோர்வுகள். But then he was not worried about all these things. அதை குறித்து கவலைப்படவே இல்லை. He was going to step after step, step by step. படிப்படியாக முன்னேறி கொண்டே போகிறார். Believers of Christ, சுவாசிகளே, we are in a progressive journey to the promised land. கானானை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறோம். Yes, we have been going on step after step to the promised land. கானானுக்குள்ளாக படிப்படியாக நாம் செல்கிறோம். The heaven is waiting for us. பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது. Every day, every step we draw closer to God. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் தேவன் பக்கமாக நெருங்கி செல்கிறோம். As believers of Christ, certainly you will face problems and trials. பிரச்சனைகள் வாழ்க்கையில வரதான் செய்யும். But that don't let it overcome you. ஆனால் அது உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். Yes, swim against the ocean currents. அந்த எதிர்த்து வருகிற அலைகளை எதிர்த்து போராடி செல்வோம். Overcome your battles. யுத்தங்களை மேற்கொள்ளுங்கள். Don't give way to Satan to allow discouragements and disappointments dismay into your life. உங்கள் வாழ்க்கையிலே கலக்கங்கள் சோர்வுகள் கொண்டு வருவதற்கு பிசாசு அனுமதி கொடாதீர்கள். Don't allow him to enter into your life. வாழ்க்கையிலே பிரவேசிக்க விடாதீர்கள். Have the sword of faith in your hand. உங்களுக்குள்ளாக விசுவாசத்தின் பட்டயம் இருக்கட்டும். Have a sword of trust upon the Lord. கர்த்தர் மீது நம்பிக்கை என்கிற பட்டயம் இருக்கட்டும். God who called you will never put you down. அழைத்த தேவன் கைவிட மாட்டார். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. When you read the Exodus chapter 1 verses 8 to 14, யாத்திராகம் 1 அதிகாரம் 8-14 வரைக்கும் வாசித்தால், a new king came and began to rule Egypt. ஒரு புதிய ராஜா எகிப்தை ஆளுகிறான். Who never knew about Joseph. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. And he saw the people of Israel multiplying. எகிப்தின் மக்கள் பெருகிறதை கண்டான். And he said to his deputies, let us deal wisely with these people. என்ன சொல்றான் ஜனங்களை நோக்கி, இந்த மக்கள் விஷயத்துல நாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும். They are growing extra special. அவர்கள் விசேஷித்தவர்களாக மாறிக்கொண்டே போகிறார்கள். Yes, maybe they will join our enemy and they will come against us. ஒருவேளை நம்ம சத்துருக்களோடு சேர்ந்து நம்ம எதிர்த்து வரபலாம். So they did, they set our task masters over them. அவர்களை மீது விசாரணைக்காரரை வைத்தார்கள். And afflict them with their burdens. அவர்களை ஒடுக்கினார்கள். And they built for Pharaoh treasure cities like Pithom and Ramesses. பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலைகளை கட்டினார்கள். And the Egyptians made the children of Israel to serve them with rigor. இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். Yes, they just made them to suffer like anything. மிகவும் கஷ்டப்படுத்தினார்கள். And what happened, they told their people
to kill the firstborn. மூத்த பிள்ளைகளை முதற் பிள்ளைகளை கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். Yes, all those things they planned against the children of Israel. சேவேல் புத்தருக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்தார்கள். The enemy comes like that in your life. வாழ்க்கையிலே சத்துரு இப்படி தான் நுழைகிறான். Many many ways Satan tries to afflict you. பல விதங்களில் பிசாசு நம்மை ஒடுக்குவான். My dear friends, நண்பர்களே, Satan doesn't like you to grow. நீங்கள் வளருவதை பிசாசு விரும்பவில்லை. He doesn't like you to grow spiritually or physically. ஆவிக்குரிய விதத்திலே சரீர பிரகாரமாக நீங்கள் செழிப்பதை அவன் விரும்பவில்லை. The aim of Satan is to curtail your growth. பிசாசுனுடைய குறிகோளே உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதுதான். When you grow in every ways, ella vidathil neengal valarumbodhu Satan prevents your growth. Pisasu ungal valarchiyai thadukkiraan. He doesn't want you to grow. நீங்கள் வளருவதை அவன் விரும்பவில்லை. It wants to destroy your spiritual life also. ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கெடுக்கத்தான் பார்ப்பான். How can you destroy your spiritual life? எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை தடுக்க முடியும்? By bringing problems on all the sides. எல்லா பக்கத்திலும் பிரச்சனை கொண்டு வருவான். He tried in the life of Job. யோபின் வாழ்க்கையிலே அதை முயற்சித்தான். He afflicted him in all the ways. எல்லா விதத்திலும் யோபு உபத்திரவப்படுத்தப்பட்டார். That he may deny God. தேவனை மறுதலிக்க அளவு கொண்டு போய்விட்டார். And lose his own blessings. சொந்த ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கார். But then Job said, whatever it may be, I will not deny my Lord. ஆனால் யோபு என்ன சொல்லிவிட்டார்? என் கர்த்தரை நான் என்ன வந்தாலும் மறுதலிக்க மாட்டேன். In these last days, கடைசி நாட்களிலே, believers of Christ, விசுவாசிகளே, you are tortured by the powers of darkness. அந்தகார சக்திகளாலே உபத்திரவப்படுகிறோம். Satan brings many problems in different ways. பல வழிகளிலே பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். As believers of Christ, விசுவாசிகளாகிய நாம், let your spiritual mind be open. ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கட்டும். Know the devil you are facing. சந்திக்கின்ற பிசாசு யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Know the affliction you are facing. சந்திக்கின்ற உபத்திரவம் என்னது என்று பாருங்கள். Know the demonic attack you are facing. பிசாசு கொண்டு வர தாக்குதல் என்னது என்று பாருங்கள். Whichever way Satan is afflicting you. பிசாசு எந்த விதத்தில் உபத்திரப்படுத்தினாலும், the main problem of Satan is you are expanding. பிசாசுடைய முக்கிய பிரச்சனை நீங்கள் விரிவடைவதுதான். You are expanding. நீங்கள் வளர்ந்து கொண்டே போகிறீர்கள். You are expanding. வளர்கிறீர்கள். That's why in the whole world, ஆகவே தான் உலகமே, the spirit of Pharaoh is ruling. இன்னைக்கு பார்வோனினுடைய அந்த ஆவி தான் ஆளுகிறது. Because the children of Christ are expanding. பிள்ளை கிறிஸ்துவின் பிள்ளைகள் வளர வேண்டும். The people of God are expanding. தேவனுடைய பிள்ளைகள் வளர வேண்டும். I saw also another video clip. இன்னொரு வீடியோ கிளிப் பார்த்தேன். I don't know which country it is. I saw mass baptism of people. மக்களை கூட்டம் கூட்டமாக ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். Thousands of people are getting baptized at the same time. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம். Satan is watching everything. பிசாசு எல்லாவற்றையும் பார்க்கிறான். He rises the spirit of Pharaoh and the lives of wicked people. துன்மார்க்கருடைய உள்ளத்திலே பிசாசு பார்வோனுடைய ஆவியை ஊட்டுகிறான். And it tries to curb the expansion of God's people. தேவனுடைய பிள்ளைகள் வளர்வதை தடுக்க முயற்சிக்கிறான். In your life also, நம்முடைய as you keep expanding, நாம் வளர வளர, as you keep blessing, ஆசீர்வாதம் வர வர, as you bless one step after another step, ஒவ்வொரு படியாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, Satan brings some torture in your life. பிசாசு வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வருவார். But what you have to do is, நாம் என்ன செய்கிறோம்? You should not let him to overcome you. நம்மை மேற்கொள்ள விட கூடாது. You have to fight against him in faith. விசுவாசத்திலே அவனை எதிர்த்து நில்லுங்கள். You have to fight against him in holiness. பரிசுத்தத்திலே எதிர்த்து நில்லுங்கள். You have to come against him with a faith upon the Lord Jesus Christ. முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும் This man Moses was born in a time of affliction. இந்த உபத்திரவ கால கஷ்ட காலத்தில் தான் மோசே பிறக்கிறார். Moses had a history. மோசேக்கு ஒரு சரித்திரம். He was born in the time of affliction. உபத்திரவ காலத்தில் தான் பிறக்கிறார். Yes, he was born in the time of affliction. ஒடுக்கப்பட்ட ஒரு காலம். When the people were afflicted. மக்கள் உபத்திரவப்பட்டார்கள். When the children of Israel in freedom they became slaves. இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரமாக வாழ்வதற்கு பதிலாக அடிமைகளாக மாறினார்கள். In the time of Joseph they were a free people. யோசேப்பின் நாட்களில் சற்று விடுதலையோடு இருந்தார்கள். They were living so happily in Goshen. கோஷேனிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். But when new king came. புதிய ஒரு ராஜா வந்தபோது they were afflicted. உபத்திரவப்பட்டார்கள். Time changed.
changes. காலம் மாறுகிறது. When time changes, காலம் மாறும்போது, the rule changes. சட்டமும் மாறுகிறது. Watch very carefully. கவனியுங்கள். When time changes, காலம் மாறும்போது, when seasons changes, பருவங்கள் மாறும்போது, the rulers also change. ஆளுகிறவளும் மாறுகிறார்கள். Oh, but we have to be very careful. எச்சரிக்கையா இருக்கு. Holding on to the faith upon the Lord. கர்த்தர் மீது விசுவாசத்தை உறுதியாக பிடிக்க வேண்டும். I don't know why I'm saying this word to you. ஏன் சொல்றேன் தெரியவில்லையே. As seasons change, பருவங்கள் மாறுகிறது. As time change, காலம் மாறுகிறது. Rulers change, ஆளுகிறவர்கள் மாறுகிறார்கள். The rulers may not be up to the mark of the believers of Christ. கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு ஏற்ற விதமாக ஒருவேளை ஆளுகிறவர்கள் இல்லாமல் போகலாம். But we have to be very very careful. விழிப்போடு இருங்கள். We have to be very very careful. விழிப்போடு இருங்கள். Moses was born in the time of affliction. மோசே ஒரு ஒடுக்கப்படுகிற காலத்தில் தான் பிறந்தார். When the people of Israel were in slavery. இஸ்ரவேல் புத்திர அடிமைதனத்தில் இருந்தார்கள். They were in bondage. பட்டிலே இருந்தார்கள். And Pharaoh commanded that every male child born has to be killed. பார்வன் என்ன கட்டளையிட்டான்? பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் கொல்லப்பட வேண்டும். Yes, every male child born has to be killed. பிறக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் கொல்லப்பட வேண்டும். Yes, it was a command given to the children of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. And was given to the midwives. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? மருத்துவச்சிகளுக்கு. But Exodus 1:15 says, ஒன்று பாருங்க, இது பாருங்கள். And the king of Egypt spoke to the Hebrew midwives, of which the name of the one was Shifra and the name of the other Pua, and he said, when you do the office of a midwife to the Hebrew women and see them upon the stools, if it be a son, then he shall kill him, but if it be a daughter, then she shall live. அது மண்டி எகிப்தி ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். See what happens? Pharaoh gives a command to the midwives. அந்த மருத்துவச்சிகளுக்கு பார்வன் ஒரு கட்டளை கொடுக்கிறான். And especially two midwives names were written in the Bible. ரெண்டு பேருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. He commanded them, when you see a son, kill them. என்ன ஆண் பிள்ளையாக இருந்தால் கொன்றுவிடு. But what the Bible says, வேதம் என்ன சொல்கிறது? The midwives feared God. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தார்கள். But save the men children alive. ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். And when the king of Egypt came to know about it, Egyptin raja ki theriya vandapodu, God put wise words in the mouth of these midwives. Inda maruthuvachigal vaayile katta nalla ஞானமுள்ள வார்த்தைகளை வைக்கிறார். They said the Hebrews are strong. The Hebrew women are strong women. என்ன சொல்கிறார்கள்? எபிரேய பெண்கள் மிகவும் பலசாலிகள். Verse 19 says, பத்தாவது வசனத்தை பாருங்க. They are lively and are delivered before the midwives come in unto them. அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகிறது. And verse 20 says, 20 பாருங்க. Therefore God dwelt well with the midwives. இதிலிருந்து தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். And the people multiplied. ஜனங்கள் பெருகினார்கள். And walks and waxed very mighty. மிகுதியும் பலத்து போனார்கள். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. Hallelujah. See, in midst of so many trials, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும், when command was given that a male child should be killed, ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிறந்தது. God used the midwives. கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். They feared God. தேவனுக்கு பயந்தார்கள். See, God uses somebody to protect this seed. தம்முடைய சந்ததியை பாதுகாக்க கர்த்தர் ஒரு ஆளை பயன்படுத்துவார். In those days, women, Hebrew women, they played a very small role. அந்நாட்களை பொறுத்தவரைக்கும் எபிரேய ஸ்திரீகளுடைய பங்கு கொஞ்சம் தான். Yes, even now they play the same role. இப்பொழுதும் அதேதான். They just maintain a low status in the family. தங்கள் குடும்பத்திலே அவர்களுக்கு இரண்டாவது ஸ்தானத்தை போல தான். But again, God used this woman. ஆனால் இந்த பெண்களை கர்த்தர் பயன்படுத்தினார். God used his midwives. கர்த்தர் மருத்துவச்சிகளை பயன்படுத்தினார். They feared God. தேவனுக்கு பயந்தார்கள். They never obeyed what Pharaoh said. பார்வோன் சொன்னது கீழ்ப்படியவில்லை. And they began to make the male born people escape, male child escape. என்ன ஆண் பிள்ளைகளை தப்பிக்க விட்டார்கள். And people of Israel began to multiply. இஸ்ரவேல் புத்திர பெருகினார்கள். God will have somebody to protect you, my dear children of God. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பாதுகாக்க கர்த்த ஒரு மனுஷரை எழுப்புவார். When the time of affliction, உபத்திரவம் வந்தபோது, when problems come, பிரச்சனை வரும்போது, when people come against you, மக்கள் உங்களை எதிர்த்து வரும்போது, God will raise somebody to help you. உதவி செய்ய கர்த்த ஒரு மனிதனை எழுப்புவார். He will not leave you like that. அப்படியே விட மாட்டார். God cares for you. கர்த்தர் உங்கள் மீது கரிசனை கொண்டார். In the time of affliction, உபத்திரவத்தின் வேளையிலே, in the time of so many
many things that comes against you. விரோதமாக பல காரியங்கள் எழும்பினாலும் God will have somebody to save your family. உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புவார். God cares for your family. தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்து கரிசனை கொண்டவர். That's why we called this a Joshua's family blessing meeting. ஆகவே இதை என்னவென்று அழைக்கிறோம்? யோசுவா குடும்ப கூடுகை. God will have some savior to protect your family. குடும்பத்தை பாதுகாக்க கர்த்தர் ஒரு இரட்சகனை வைத்திருக்கிறார். Somebody to protect your children. பிள்ளைகளை பாதுகாக்க ஒரு மனிதன். Somebody to protect your husband or wife. கணவன் மனைவி பாதுகாக்க ஒரு மனிதன். God will not put you like that. தேவன் உங்களை அப்படியே விட மாட்டார். God used midwives. கர்த்தர் இந்த மருத்துவச்சிகளை பயன்படுத்தினார். God used them to protect the children of Israel. இஸ்ரவேல் புத்திரை பாதுகாக்க கர்த்தரை பயன்படுத்தினார். God began to bless them. கர்த்தரை ஆசீர்வதித்தார். Because they feared God. தேவனுக்கு பயந்தார்கள். And Exodus chapter 2. இரண்டாம் அதிகாரம். And there was a man of the house of Levi and he took to his wife a daughter of Levi. லேவின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவின் குமாரத்தில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். And she conceived, a woman conceived and a child was born. அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். And verse chapter 2 and verse 2 says. ரெண்டு பாருங்க. He was a goodly child. அவன் அழகுள்ள பிள்ளை. And she hid him for 3 months. 3 மாதம் ஒளித்து வைத்தாள். Look at the life of Moses. மோசே வாழ்க்கை பாருங்க. A Moses very life of birth was in danger. மோசேயினுடைய பிறப்பே ஆபத்தில் தான் உருவாகிறது. I like to compare the Moses who talked with God. மோசே தேவனோடு பேசியதை ஒப்பிட விரும்புகிறேன். A man who fasted 40 days and 40 nights. 40 நாள் இரவும் பகலும் உணவு உண்ணாமல் இருந்தவர். Who brought commandments from God. தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை கொண்டு வந்தவர். Who stood and led 10 lakhs of people. 10 லட்சம் பேரை நடத்தி சென்றவர். Who divided the Red Sea into 2. சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவர். Who commanded food from heaven. வானத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வர வைத்தவர். So much of mighty miracles. பல அற்புதங்களை செய்தார். A mighty man of God. தேவனுடைய வல்லமுள்ள மனிதர். Look at his beginning here. அவருடைய துவக்கத்தை பாருங்க. He was born as a slave. அடிமையாக பிறந்தார். He was born as a slave. அடிமையாக பிறந்தார். My dear children of God. பிள்ளைகள். A lesson for you and to me to read this evening is. இன்னைக்கு மாலைவேளை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் காட்டுகின்ற ஒரு பாடம். However situation we may be born. நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும். Wherever we may be born. எங்கே பிறந்திருந்தாலும். Which family we may born. எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும். Which caste we may have born. எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும். Wherever we have been born. எங்கே பிறந்திருந்தாலும். God is concerned about you. கர்த்தர் உங்களை குறித்து கரிசனை கொண்டவர். ஹல்லேலூயா. Hallelujah. God is concerned about you. தேவன் உங்களை குறித்து கரிசனை உள்ளவர். God leads you in such a way you will be a blessed child of God. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். நம்முடைய பூர்வீகம் ஒரு சாதாரணமான பூர்வீகமாய் காணப்படலாம். சாதாரண குடும்பத்திலே, ஒரு அந்நிய குடும்பத்திலே, அந்நிய தெய்வங்களை வணங்குகிற குடும்பத்திலே, அல்லது ஒரு ஆசீர்வாதமற்ற குடும்பத்திலே, தாழ்மையில குடும்பத்திலே, வியாதி நடுவிலே, மரண குகையில நாம் பிறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை இம்மட்டும் வழி நடத்தி வந்தார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு என்று ஒரு பெரிய எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். புற ஜாதிகள் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கின்றார். உங்களுக்குள்ளாக விசேஷித்த கிருபைகள் காணப்படும், வல்லமைகள் காணப்படும், அதிகாரம் காணப்படும். கர்த்தர் உங்கள் மூலமாக செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானதா இருக்கும். ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். இவர்களா, இந்த பிள்ளைகளா ஆச்சரியப்படுவார்கள். மோசே குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அல்லவா? 40 நாட்கள் இரவும் பகலுமாக தேவ சமூகத்திலே அவன் காணப்பட்டான். இருவரும் இரண்டு முறை அப்படியாக இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். அருமையான தேவ ஜனமே, உங்கள் பூர்வீகம் சாதாரணமாக காணப்படலாம். கர்த்தரை கொண்ட ஜனங்களாக நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாக்கியவதிகள். நீங்கள் பழுகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட்ட இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசேஸ் வாஸ் born in fear. மோசே பயத்தில் தான் பிறந்தான். He was not born in easy situation. நல்ல ஈஸியான சூழ்நிலையில் பிறக்கவில்லை. He was not born like as we are born in Apollo hospital or Gosha hospital. Apollo hospital, Gosha hospital நாம பிறந்த மாதிரி அவன் பிறக்கவில்லை. Oh, he was born in fear. பயத்திலே பிறந்தான். He was born in panic situation. நடுக்கத்தின் சூழ்நிலை. The command was given. கட்டளை பிறந்து விட்டது. Every male child has to be killed. ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட Every male child has to be killed. ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். But this boy was born in a family of Levi. ஆனால் இந்த இவன் பிறக்கும் போது லேவி குடும்பத்தில் பிறக்கிறான். But what happened to Levi family? லேவி குடும்பத்துக்கு என்ன ஆயிற்று? They were all as slaves in the land of Egypt. எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். They were Israelites. இஸ்ரவேலர் தான். They were living in slaves. அடிமைத்தனத்தில் வாழ்கிறார்கள். They were called as slaves. அடிமைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். Moses was born in slavery. மோசே அடிமைத்தனத்தில் பிறந்தான். But he was born in the time when every male
male child was facing death sentence. Ella aan pilligalum maranathai sandithukondirukkira soonnalaiyile pirandhaan. Look at the life of Moses. Moseyin vaazhkai. A man who talked with God. Devanodu pesina manidhan. What was his history? Avarude sarithram enna? His history was he was born as a slave. Adimayaga pirandhaan. He was born in a slave family. Avaru adimayin kudumbathil pirandhaan. He was born in the time of death. Maranathin velayile pirandhaan. He was born when death sentence was practiced. Adha marana dandana irukkappatta andha velayile pirandhaan. Hallelujah. Sollunga hallelujah. Hallelujah. You and I may not be like that. Neengal naan appadi illiye. How blessed we are. Evlo aasirvadikkappatta. How blessed I am. Naan evlo aasirvadikkappatta. How blessed you are. Neengal evlo aasirvadikkappatta. Shall we say hallelujah. Hallelujah. Sollunga hallelujah. Naam parandhathu vande appadiyaga naragathin soonilile pirakkala. மரண சூழ்நிலை பிறக்கல. யாரும் நம்மை கொண்டு போட வேண்டும் நம்ம பிறக்கல. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிறப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பிறப்பை கர்த்தர் கொடுத்த. நல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்தோம் அல்லது வீட்டில் பிறந்தோம், சுகத்தோட பிறந்தோம், கர்த்தர் கிருபை நம்மோடு கூட இருந்தது. ஒருவேளை நாம் வியாதியா பிறந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. See, look at the difference between you and Moses. உங்களுக்கு மோசேக்கு இடையில வித்தியாசத்தை பாருங்க. That man was born in slavery. அடிமைத்தனத்தில் பிறந்த ஒரு. He was born when everybody, every male child has to be killed. ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டிய காலகட்டத்தில் பிறந்தவர். He was born in fear. பயத்திலே பிறந்தவர். He was born in panic situation. ஒரு நடுக்கத்தின் சூழ்நிலையில் பிறந்தவர். What it is happening now in Iraq and so many other countries. ஈராக் போன்ற நாடுகள் இப்படி நடக்குது. Every male child is killed. ஆண் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். You know what is happening? என்ன நடக்க தெரியுமா? Watch the newspapers. Newspaper-ஐ பாருங்க. Don't be just sitting in your homes. ஒரு வீட்ல உட்கார்ந்திருக்காதீங்க. Open the newspapers. Newspaper-ஐ பாருங்க. Please don't watch unwanted television programs. டெலிவிஷன்ல தேவையில்லாத ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? Watch the important news. முக்கியமான செய்திகளை பாருங்க. World news. உலக செய்திகள். What is happening? என்ன நடக்குது? As it happened in the birth of Moses. மோசேயின் நாட்களில் நடந்ததைப் போலவே. As it happened in the days of Jesus born. இயேசு பிறந்தபொழுது நடந்த போலவே. Look at the comparison. அது ஒப்பிட்டு பாருங்க. Oh, a first born in the time of Moses has to be killed. மோசே இருந்தபோது ஆண் பிள்ளை முதல் பிறக்கிற பிள்ளை கொல்லப்பட வேண்டும். Who was Moses? மோசே யார்? He was a savior to Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு இரட்சகராக பிறந்த. When Jesus was born. இயேசு பிறந்தபோது. He wrode commanded every male child has to be killed. ஏரோது கட்டளையிட்டான் ஆண் பிள்ளைகளை கொன்று. Who was Moses? Jesus. இயேசு யார்? He was savior of the whole world. உலகத்துக்கு இரட்சகர். Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah சத்தமா. Hallelujah. You and I would not have physical battle. ஒருவேளை சரீர பிரகாரமான யுத்தம் நமக்கு இல்லாமல் போகலாம். When you have been born. ஆனால் நீங்கள் பிறந்தபோது. You would have had spiritual battle. ஆவிக்குரிய யுத்தம் இருந்திருக்கும். Satan would have wanted to destroy you. பிசாசு உங்களை அழிக்க முயற்சி. Destroy me. என்னை அழிக்க. Not to make me a preacher. நான் பிரசங்கியாராக மாற்றாமல் இருக்க. Not to make him a preacher. பிரசங்கியாராக இருக்க கூடாது. Not to make you a believer. நீ விசுவாசியாக இருக்க கூடாது. Not your family should be saved. குடும்பம் ரட்சிக்கப்பட கூடாது. You would have had physical fear, spiritual battle. ஆவிக்குரிய யுத்தம் இருக்கலாம். இருந்திருக்கலாம். இருந்திருக்கும். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டத்து நடுவே நீ பிறந்திருக்கலாம். நீ பிறந்தது சத்துருக்கு பிடிக்காதிருக்கலாம். ஏனென்றால் உன் தாயின் கருவிலே கர்த்தரை தெரிந்து கொண்டார். நீ கர்த்தருக்கென்று பிறந்தவன் பிறந்தவள். உனக்குள்ளாய் கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாள் இவன் அபிஷேகம் பெற்றிருப்பான். அபிஷேகம் பெற்றிருப்பால் ஊழிக்காரியாக ஊழிக்காரனாக மாறுவான் என்று சொத்து என் சத்துரு யோசித்து நீ பிறந்த நாள் முதற்கொண்டு உனக்கு விரோதமாய் போராட்டி கொண்டிருக்கலாம். வியாதி கொண்டு வந்திருக்கிறான். பிரச்சனை கொண்டு வந்திருக்கான். உன் வாழ்க்கை முடிவு உங்களையும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை சுதந்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 2 weeks back we dealt about the children of Israel. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து 2 வாரங்களுக்கு முன்பாக தியானித்தோம். Balak saw them, the earth was full of them. The earth was full of them. பூமி அவர்களால் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. What is a blessing? என்ன ஆசீர்வாதம்? You should multiply. நாம் பெருக வேண்டும். We should prosper. செழிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
my God will give you even physical blessing also. கர்த்தர் உங்களுக்கு శరీர பிரகாரமான ஆசீர்வாதத்தை தருவார். ஹalleluya. நீங்க பிச்சைக்காரனா பிறக்கல. என் தேவனாக கர்த்தர் உங்களை ஐசுவரியத்தினால் ஆசீர்வதிப்பா. கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்க. 10 பேருக்கு நீங்க கடன் கொடுப்பீங்க, 100 பேருக்கு கடன் கொடுப்பீங்க. உங்கள் வியாபாரத்துக்கு மற்ற வியாபாரத்துக்கு கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிப்பா. உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை போல வேலை செய்கிறவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் அதிகாரிகள் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்குள்ள கர்த்தர் கிரியை செய்வார். உங்கள் அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகம். உங்களுக்குள்ள காணப்படுகிற அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. கர்த்தர் உங்களை வாழாக்காம தலையாக்கி ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அலையலுயா. நீங்க யோசித்திருக்கீங்க, நீங்க சாதாரணமான ஜனங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விசேஷ அக்கறி காணப்பட்டுகிறது. அலையலுயா. அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது நீங்க அறியாதிருக்கீங்க பிள்ளைகளே. இன்று அறிந்து கொள்ளுங்க, உங்கள் விசேஷம், உங்களுடைய பிறப்பு, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசேஷமான வாழ்க்கை காணப்படுகிறது. சொல்லுங்க, ஸ்பிரிச்சுவல் பேட்டில் பட் காட் கேவ் யூ தி விக்டரி. கர்த்தர் வெற்றி கொடுத்தார். அலையலுயா. காட் டிட் மோர் திங்ஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்வார். காட் கேவ் everybody your strength and power to overcome the powers of darkness. அந்தகார சக்திகளை மேற்கொள்ள தக்கதான வல்லமை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். Moses was born as a slave. மோசே பிறக்கும்போது அடிமைதான். He was born in fear. பயத்திலே பிறந்தார். Death was around him. மரணம் சூழ்ந்திருந்தது. Jesus was born in the circumstances where every male child has to be killed. இயேசு பிறந்தபொழுது ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டிய சூழ்நிலை. His father, his parents, Joseph and Mary has to take him to some other country. யோசேப்பும் மரியாளும் இயேசு வேறு ஒரு நாட்டு கொண்டு போகிறார்கள். Oh, but God was with Jesus. கர்த்தர் இயேசுவோடு கூட இருந்தார். God was with Moses. மோசேயோடு இருந்தார். Oh, he had a history behind him. ஒரு பின்னாலே சரித்திரம் இருந்தது. Oh, he overcame his history. தன்னுடைய சரித்திரத்தை மேற்கொள்கிறார். Hallelujah. Who are you today? The topic today is overcoming my history. இன்றைக்கு நம்ம தலைப்பு என்ன? நம்முடைய சரித்திரத்தை மேற்கொள்வது. Overcoming my situation. என் சூழ்நிலைகளை மேற்கொள்வது. Overcoming my obstacles. என் தடைகளை மேற்கொள்வது. Overcoming my failures. என் தோல்விகளை overcoming my defeats. என் தோல்விகளை மேற்கொள்வது. Overcoming my sickness. வியாதியை மேற்கொள்வது. Overcoming the trials and temptations. சோதனைகள் போராட்டங்களை மேற்கொள்வது. You are chosen to overcome. மேற்கொள்ளவே பிறந்தாய். You are chosen to win the battle. யுத்தத்திலே வெற்றி பெறவே பிறந்தாய். You are more than a conqueror. நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். The power of God is there in you. தேவனுடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. Authority of God is there in you. தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது. No Satan has got power to touch your body. உங்கள் சரீரத்தை தொட பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. Plan in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் செய்வார். Moses was born in slavery. மோசே அடிமைத்தனத்தில் பிறந்தார். He was born in death sentence. மரண சூழ்நிலையில் பிறந்தார். But nobody could touch Moses. யாரும் மோசேயை தொட முடியவில்லை. God kept saviors around Moses. கர்த்தர் மோசேயை பாதுகாத்தார். His mother was a savior. தாய் ஒரு இரட்சகனை போல இருந்தார். She never listened to Pharaoh. பார்வோனுக்கு பார்த்ததில்லை. She never killed her son. மகனை கொல்லவில்லை. God made her to preserve the son. மகனை பாதுகாக்க வைத்தார். Moses was preserved. மோசே பாதுகாக்கப்பட்டார். Moses was preserved. மோசே பாதுகாக்கப்பட்டார். Though he was a slave, was preserved. அடிமையாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட்டார். No knife came upon Moses. கத்தி மோசே மீது படவில்லை. What happened when chapter 2 and verse 3 says 2-3 பாருங்க. And when the child grew old, 3 months she could not hide him because she was crying. மூன்று மாதம் ஒளித்து வைத்தால் அதை அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் போயிற்று. So she took for him an ark of bulrushes and dubbed it with slime and pitch and put the child therein and she laid it in the flags by the river's brink. ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதை பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். And the sister stood far off to wit what should be done to him. அதுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். Hallelujah. சொல்லுங்க Hallelujah. See, like to talk about the role of women. ஸ்திரீனுடைய பங்கை பாருங்கள். The midwives played a role. மருத்துவச்சிகள் ஒரு பங்கை ஆற்றினார்கள். Oh, they acted as God's messengers. தேவனுடைய தூதர்களை போல செயல்பட்டார்கள். The mother of Moses acted as a messenger of God. மோசேனுடைய தாய் கூட பாருங்கள் உதவி செய்கிறாள். Now sister of Moses. மோசேனுடைய தமக்கை. She watches where the cradle is going on, the thing is going on. பெட்டி எங்கே போகிறது என்று பார்க்கிறாள். Just watching. பார்த்து கொண்டே இருக்கிறாள். And what happens? And it landed in the daughter, in the Pharaoh's daughter's hand. பார்வோனுடைய குமாரத்தின் கையில் போய் Verse 5 says she was washing herself at the river Nile. நைல் நதியிலே அவள் குளித்துக் கொண்டிருந்தாள். And she saw this basket. இந்த கூடையை பார்த்தாள். And you know what happened? என்ன ஆயிற்று? God began to speak to that lady. அந்த பெண்ணோடு கர்த்தர் பேசுகிறார். And a slave. ஒரு அடிமை. A slave who was supposed to die.
marikka vendiya adimai. A male child that was supposed to die. Marikka vendi oru aan pillai. See, look at the move of God. Devan seyalpadugira vidathai paarukka. Look at how God saved Moses. Mosey kathar eppadi kaapathaar. He was a slave. Adimai da. He was supposed to die. Marikka vendum. And he was a male child. Oru aan pillai. But what happened? Edaitu. He began to grow in the house of Pharaoh, who gave this rule that every male child has to die. Aan pillaigal kollapada vendum endru sollapatta andha aranmanaiyile ivan poi valarugiran. Hallelujah. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எந்த அரண்மனையிலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையிலே கர்த்தர் மோசேயை வளர்த்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய மகிமை. பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை அவனுக்கு விரோதமாய் காணப்பட்டதோ அதே சூழ்நிலையிலே மோசே வளர்ந்தான், சாட்சியாக நின்றான். அந்த கர்த்தருடைய கிருபை இன்றும் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிறது. உங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படிதான். எந்த சூழ்நிலை உங்களை முழுகலாம் என்று காத்து கொண்டிருக்கிறதோ அதே சூழ்நிலை நடுவிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்திற்கும் வித்தியாசத்தை காண்பிப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா. See how God moved in the life of Moses. Moses in vaikile kathar eppadi seyalpadra paaru. You would have remembered all these things. You would have nanchi paathirpaaru when he was climbing the mount Horeb. Enna ore palil erumbo idellam poi yosthirpaaru. How he was born? Eppadi pirandha? Was born in slavery. Adimai thadathil pirandha. He was born as a slave. Adimaiyaga pirandha. How his mother saved him? Eppadi thai kaapathinaal? How his sister watched him? Eppadi thamaki paathukondirundha? How Pharaoh's daughter? Pharaoh's magal enna panna? Boldly took him to palace. Dhairiyama veliye varan. The Pharaoh who gave the command would have seen this boy. Kattalai kodutha paarvon idivani paathirpaaru. He would have commanded that his daughter. மகளை கட்டளையிட்டு, how dare you bring this slave boy inside my palace? அடிமை பையனை எவ்வளவு தைரியத்தோடு நீ அரண்மனை கொண்டு வந்திருப்ப. But God gave courage to that Pharaoh's daughter. அந்த மகளுக்கு கூட கர்த்தர் தைரியத்தை கொடுத்தார். She defied Pharaoh. பார்வோனுக்கு பாருங்க, அப்பாவே வாணா சொல்லிட்டார். சத்துருவின் கோட்டைக்குள்ளாவே கர்த்தர் பிள்ளை கர்த்தர் வைத்திருக்கார் பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டைக்குள்ளாகவே அந்த சத்துரு மூலமாகவே கர்த்தர் கிரியை செய்வார். எந்த சத்துரு உங்களுக்கு முன்னோருமா வருகிறானோ அந்த சத்துரு உங்கள் பாதத்தில் வந்து விழுவான். அந்த சத்துரு தான் உங்களுக்கு உதவி செய்வான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சத்துருக்கள் உங்கள் உறவுமா இருக்கிறார்களோ அதே சத்துரு உங்கள் பாத படியில விழுந்து அந்த சத்துரு மூலமாக தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்ட கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது உங்கள் சத்துருக்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. When you please God, தேவனுக்கு நீங்கள் பிரியமாய் நடக்கும்போது your own enemies will become friends also. சொந்த சத்துருக்களும் நண்பர்களாக மாறுவார்கள். From slavery, அடிமைதனத்திலே. From slave house, அடிமை வீட்டில். From slave hut, அடிமை குடிசையிலிருந்து. He comes to the palace, அரண்மனைக்கு வந்து விட்டான். ஹல்லேலூயா. Hallelujah. From the house of slave, அடிமை தனத்திலிருந்து. From house of death, மரணத்தின் வீட்டிலிருந்து. From house of crushing, நசுக்கப்பட்ட வீட்டிலிருந்து. House of poverty, வறுமையின் வீட்டிலிருந்து. God takes his child, கர்த்தர் இந்த பிள்ளையை தூக்கினார். Puts him in palace, அரண்மனையில வச்சிட்டார். He saved God for everybody, எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக வைத்தார். Hallelujah. ஒருவேளை மோசே வெளியே இருந்திருப்பார் என்றால் அவனை கொண்டு போட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவனை மீது கத்தி படாதபடிக்கு எந்த சட்ட திட்டங்கள் வந்ததோ அதே சட்ட திட்டம் அவனை பாதுகாத்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கூட, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, தேஸ் திங்ஸ் மே ஹேப்பன் அகைன்ஸ்ட் அஸ். நமக்கு விரோதமாக நடக்கும் காரியங்கள், சோ மெனி திங்ஸ் மே கம் அகைன்ஸ்ட் அஸ். பல காரியங்கள் வரலாம். பட் வை ஐ அம் சேயிங் திஸ் மெசேஜ், இந்த செய்தியை சொல்கிறேன். சோ மெனி திங்ஸ் மே கம் அகைன்ஸ்ட் அஸ். பல காரியங்கள் வரலாம். பட் சோ மெனி திங்ஸ் வில் பீ எ ப்ரொடெக்ஷன் ஃபார் அஸ். ஆனால் பல பாதுகாப்புகள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எந்த தீய சக்திகள் வருகிறதோ அந்த தீய சக்திகளை கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ, மோசேஸ் வாஸ் சப்போஸ் டு டை. மோசேஸ் செத்தே ஆயிட்டான். பட் ஹி வாஸ் சேஃப் இன்சைட் தி பேலஸ். ஆனால் அரண்மனைக்குள்ள பத்திரமா இருக்கானே. நோபடி கேன் டேர் கம் இன்சைட் அண்ட் கில் மோசேஸ். மோசேய அரண்மனைக்குள்ள வந்து யார் கொல்ல முடியும்? நோ ரோமன் சோல்ஜர், நோ ஃபேரோ சோல்ஜர் கேன் கம். பார்வோனின் போர் வீரர்கள் உள்ள வர முடியாது. நோ ஃபேரோ சோல்ஜர் கேன் டாக் அபௌட் மோசேஸ் இன் தி பேலஸ். அரண்மனைக்குள்ள மோசேய பத்தி பார்வோனின் போர் வீரர்கள் பேசக்கூட முடியாது. பேசிருக்க முடியுமா? அவன் தலை வெட்டப்பட்டு இருக்கும். ஏனென்றால் பார்வோனுடைய குமாரனாக மோசே வளர்ந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. He was brought up as Pharaoh's daughter. பார்வோனுடைய பேரனாக வளர்கிறான். No deputy Pharaoh could have come against him. யார் எதிர்த்து வந்திருக்க முடியும்? Even Pharaoh also could not open his mouth. பார்வோன் கூட வாயை திறக்க முடியல. From slave to the palace. அடிமைதனத்திலிருந்து அரண்மனைக்கு. ஹல்லேலூயா.
சொல்லுங்க ஹல்லேலூயா. God is a faithful God. தேவன் உண்மை உள்ள தேவன். God opened the door so that overcoming his history was possible. சரித்திரத்தை மேற்கொள்ள தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். God has given you strength to overcome your own history. உங்கள் சொந்த சரித்திரத்தை மேற்கொள்ள கர்த்தர் பலனை தருவார். The world sees no potential. உலகம் உங்களுக்குள்ள எந்த ஆற்றலும் இல்லை என்று சொல்லலாம். The world can see no power. உங்களுக்குள்ள எந்த சக்தியும் இல்லை என்று நினைக்கலாம். God sees every possibility. ஆனால் தேவன் உங்களுக்குள்ள பல சக்திகள் இருப்பதை காண்கிறார். I'll place three P's before you. உங்களுக்கு மூன்று P என்கிற லெட்டரை வைக்கிறேன். The world's potential. உங்களுக்குள்ளாக நான் பெரிய ஆற்றலாக இருப்பேன். Hallelujah. I mean you as great possibility. உங்களுக்குள்ளாக நான் பெரிய சாத்தியமாக இருப்பேன். You may say that you don't have any potential. எந்தவிதமான ஆற்றல் இல்லை என்று சொல்லலாம். No power. வல்லமை இல்லை. Everything is lost. எல்லாமே இழந்தேன். But Jesus says, yes, I mean you as great possibility. நான் உன்னுடைய பெரிய சாத்தியமாக இருப்பேன். There is no way I'll make a possible way for you. எங்கே வழி இல்லையோ அங்கே வழியை உண்டாக்குவேன். There is no future. God will see a future in you today. எங்கே எதிர்காலம் இல்லையோ அங்கே கர்த்தர் எதிர்காலத்தை காட்டுவார். The only thing is you need faith and courage upon God. தேவன் மீது உங்களுக்கு தேவை விசுவாசம் அன்புதான். You should have courage and strength upon God. தேவன் மீது ஒரு நம்பிக்கை விசுவாசம். You should look only to Jesus Christ. இயேசுவை மாத்திரம் பாருங்க. Let not things around you falter your faith. சுற்றி இருக்கிற காரியங்கள் உங்கள் விசுவாசத்தை குலைக்க வேண்டாம். Two things you have to do. ரெண்டு காரியம். Have firm faith upon God. தேவன் மீது விசுவாசம் வரட்டும். Firm conviction that God will make everything possible for you. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு சாத்தியமாக்குவார் என்ற உறுதி வரட்டும். Number 3. God will make everything good for you and will turn out to be good for you. தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றுவார். Hallelujah. Will you turn your Bibles to Ephesians chapter 2 and verse 10 now. Ephesians 2:10. Ephesians 2:10. For we are his workmanship created in Christ Jesus unto good works which God hath before ordained that we should walk in them. ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. He has created you as his own workmanship. அவர் உங்களை தம்முடைய வீடாக சிருஷ்டித்திருக்கிறார். And he has got a plan for you. உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு. Moses was God's workmanship. மோசே பாருங்க தேவனுடைய செயலாக இருக்கிறார். சத்தமா, the life of Moses was like that. மோசேயின் வாழ்க்கை அப்படிதான். God had a plan in the life of Moses. மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டம் வைத்தார். The thoughts of peace and not of evil. அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள் அல்ல. There was evil around Moses. மோசேயை சுற்றி தீமை இருந்தது. There may be evil around you. உங்களை சுற்றி தீமை இருக்கலாம். Suppression spirit around you. ஒடுக்கலாம். But God has given you the victory. கர்த்தர் வெற்றியை தருவார். Overcome your situations. சூழ்நிலைகளை மேற்கொள்ளுங்கள். Hallelujah. சத்தமா, Hallelujah. There was a lady in United States, her name was Christine Kane. Christine Kane endru sollapatta oru irundhar. When she was about 12 or 13 years old, she was spoiled by people. 12 13 vayadhu varai irukkumbodhu makkal keduthu vittargal. Yes, she was spoiled on all the sides. Ella pakkathilum naasapaduthu. Her life was in so much of weariness. Vaalkai apdi sorndu vittal. Her future was bleak. Edirgalam apdi irundirundhu. Her history was so dark. Avulde sarithram irunda sarithram. No one to support
support her. அவளை ஆதரிக்க யாரும் இல்லை. She was in the streets. தெருவில் விடப்பட்டாள். She was brutally misused by people. மக்கள் அவளை தவறாக பயன்படுத்தினார்கள். She had a faith upon God. தேவன் மீது ஒரு விசுவாசம். She had a trust upon Jesus Christ. இயேசுவின் மீது ஒரு விசுவாசம். She walked from step to step. படிப்படியாக ஏறினாள். She held on to the Lord. கர்த்தரடையிலே. She overcame all the situations. எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டாள். Overcame everything in the faith upon the Lord. கர்த்தர் மீது வைத்து விசுவாசத்தால் எல்லாவற்றையும் மேற்கொண்டாள். Now God began to use her mightily for those people who are going through that path. அந்த பாதை வழியாக சென்ற மக்களுக்கு பயனுள்ளவளாக கர்த்தர் இவளை மாற்றினார். She learned to trust God in a situation. சூழ்நிலையிலே கர்த்தரை நம்பினாள். She overcame situations at every time. எல்லா நேரத்திலும் சூழ்நிலைகளை மேற்கொண்டாள். God has God given the grace. கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். My dear children of God, don't let circumstances overcome you. சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். God will take you from slavery to palace. கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து அரண்மனைக்கு அழைத்து செல்ல. Don't look at what you have come, where you have come from. எங்க இருந்து வந்த நீ எப்படி வந்த கவலை வேண்டாம். Don't look at your circumstances. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். Don't look at your struggles. போராட்டங்களை பார்க்க வேண்டாம். Don't look at your failures. தோல்விகளை பார்க்காதீர்கள். Look at Jesus Christ. இயேசுவை பாருங்கள். Who will do great things for your life. பெரிய காரியங்களை செய்வார். If you go home and read Exodus chapter 2 verses 11 to 25. வீட்டுக்கு சென்று 2 அதிகாரம் 11 ல இருந்து 25 வரைக்கும் வாசியுங்கள். How God began to change Moses' life. மோசேயின் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றினார். From palace he goes to the wilderness. அங்கே அரண்மனையிலிருந்து வனாந்திரம் போகிறான். Not to get defeated. தோல்வியாகல. But God gave him a family. கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்தார். God takes him to the next step of blessings. அடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு சென்றார். Oh, it was not from palace to be done in wilderness. என்னோ எங்க அரண்மனையிலிருந்து ஒரு பாழான பாலைவனத்துக்கு போய் விடவில்லை. But in wilderness God gave him a family. ஆனால் வனாந்திரத்திலே கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்தார். He would not have been in palace. அவருடைய அரண்மனையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். But he was in wilderness. வனாந்திரத்திலே. But God gave him a wife. கர்த்தர் நல்ல மனைவி கொடுத்தார். God gave him a family. குடும்பத்தை கொடுத்தார். God was concerned about Moses. மோசே குறித்து கர்த்தர் கர்சியோடு இருந்தார். Though he took him to next level of life in his life. வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்துக்கு போகிறார். God gave him a family. கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார். That is my God. தேவன் அப்படி. That is your God. தேவன் அப்படிப்பட்டவர். God will never put you down. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Even in wilderness life. வனாந்திர வாழ்க்கையிலே. God will make a way for you. கர்த்தர் வழியை உண்டு பண்ணுவார். God made a way for Moses. மோசே கொண்டு பண்ணினார். Oh, she met daughters of the priest of the Midian. மீதியா தேசத்து ஆசாரியனின் குமாரத்திகளை சந்தித்தான். And God gave him Zipporah as his wife. சிப்போராளை மனைவியாக கொடுத்தார். And God began to bless him. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். That is the God of Moses. மோசேயின் தேவன். From slavery அடிமைத்தனத்திலிருந்து he became to be a prince in palace. அரண்மனையிலே ராஜகுமாரனை போல இருந்தான். Now he is in the wilderness. வனாந்திரத்திலே. God blessed him with a family. கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தார். God changes history. கர்த்தர் அவருடைய சரித்திரத்தை மாற்றினார். History changer is Lord Jesus Christ. சரித்திரத்தை மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. Yes, Jesus also had a history. இயேசுவுக்கு ஒரு சரித்திரம் இருந்தது. When Jesus was born, he was born in poverty. இயேசு பிறந்தபோது வறுமையில் பிறந்தார். There was no palace for him. No palace. அரண்மனை இல்லை. No house for him. வீடு இல்லை. He was put in a manger. ஒரு புல்லணையிலே கிடத்தினார். He was born in a manger. ஒரு புல்லணையில் பிறந்தார். Nothing can be for his bed. படுக்கைக்காக ஒன்றுமே இல்லை. There was no MM form. வாங்க form இல்ல. There was no U form for Jesus. இயேசுக்கு U form கிடையாது. He was a son of God. தேவகுமாரன். He was a prince of God. தேவனுடைய குமாரன். He was God in person. தேவன் மனிதனாக வந்தார். When he came down to this earth. பூமிக்கு வந்தார். He came in poverty. வறுமையில் வந்தார். He came and born in a poor family. வறுமையான குடும்பத்தில் பிறந்தார். God never choose a rich family for Jesus Christ. இயேசு கிறிஸ்து காண்டவர் ஐஸ்வர்யமுள்ள குடும்பத்தில் இருந்து கொள்ளவே. He was born in a carpenter's family. ஒரு தச்சனுடைய குடும்பத்தில். His earthly father was Joseph. பூமிக்குரிய தகப்பர் யோசேப்பு. His mother Mary was ordinary woman. மரியாள் தாய் சாதாரண பெண்மணி. And no money for them. யாருமே இல்லை. Oh, he was born in a manger. ஒரு புல்லணையிலே பிறக்கிறார். Was born as Nazarene. நசரேனாக பிறக்கிறார். His birth was nothing. பிறப்பு ஒன்றுமில்லை. When he was born, Herod wanted to kill all the male child. பிறந்தபோது ஏரோது எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை பார்க்கிறார். Jesus had a history. இயேசுக்கு சரித்திரம். But Jesus never made history to overcome him. ஆனால் இவர் தன்னுடைய சரித்திரத்தை மேற்கொள்ள இயேசு இடம் கொடுக்கவில்லை. Moses had a history. மோசேக்கு ஒரு சரித்திரம் இருந்தது. Moses had a backdrop. மோசேக்கு ஒரு பின்னணி இருந்தது.